ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சுதர்ஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கல்லை வச்சு ஒரு பில்டிங்கோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். ஜென்ரலாக நம்ம ஒரு பொருளை தூக்கி போகிறோம் அப்படின்னா அது எர்த்து சர்ஃபேஸ் வந்து அடையிறதுக்கு கிராவிடேஷனல் ஃபீல்டு, அதாவது புவியீர்ப்பு விசை வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது இல்லையா? இப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டை வச்சு தான் நம்ம வந்து இப்போ ஒரு ஃபார்முலா பார்க்க போகிறோம். எர்த்துடைய கிராவிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பில்டிங் கன்சிடர் பண்ணிக்குவோம். இந்த பில்டிங்கில் இப்போ நான் மேலேருந்து ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 0 மீட்டர் பர் செகண்டில் இருக்கும், அடுத்த ஒரு செகண்டில் வந்து 9.8 மீட்டர் பர் செகண்டுக்காக மாறிடும், அடுத்த செகண்ட்ஸ்க்கு 19.6 மீட்டர் பர் செகண்ட்ஸாக மாறிடும், அடுத்தது தேர்டு செகண்ட்ஸுக்கு 29.4 மீட்டர் பர் செகண்ட்ஸாக மாறிடும். இந்த மாதிரி வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட்ஸ் வந்து அவருடைய ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கும் வந்து ஆட் ஆகிட்டே போகும். இதை வந்து தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது புவியீர்ப்பு விசையினால் ஒரு பொருள் ஒரு ஹைட்லேருந்து கீழே உள்ளவுக்குள்ள ஹைட் அது கம்மியாக கம்மியாக அதோடைய வேகமும் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/2 ஜி இன்டு டி ஸ்கொயர். அதாவது நம்ம பில்டிங்கோடைய டாப்லேருந்து தூக்கி போடுறோம், அப்படி டாப்லேருந்து தூக்கி போடக்குள்ளே அது எர்த்துடைய சர்ஃபேஸ்க்கு வந்து அடையிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தது அப்படிங்கிறது தான் நம்ம டி அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. வாங்க இதை நம்ம எக்ஸ்பிரிமெண்டலாகவே பண்ணி பார்த்துருவோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மெஷரிங் டேப்பை வச்சு இந்த பில்டிங் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு மெஷர் பண்ண போகிறேன். பில்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நம்மள்கிட்ட டேப் இருக்கு, அளந்துட்டோம். டேப் இல்லாத இடத்துல ஒரு ஸ்டோனை வச்சு எப்படி வந்து நம்ம ஒரு பில்டிங்கோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுறதுன்னு பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ நான் அந்த கல்லை வந்து மேலேருந்து தூக்கி போட போகிறேன். இந்த கல் வந்து கீழே போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து ஸ்டாப் வாட்ச் வச்சு ரெக்கார்ட் பண்ண போகிறேன். வாங்க செஞ்சு பார்க்கலாம். இப்போ இதை வந்து நம்ம முன்னாடி சொன்ன இல்லையா ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ 11 கிராம் ஆன்சர் கிடைக்குது. ஆக்சுவலி நம்ம டேப் எடுத்த மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.5 மீட்டர்ஸ். நமக்கு ஃபார்முலா படி கிடைச்ச ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 11 மீட்டர்ஸ். ஏன் இந்த வேரியேஷன் அப்படின்னா அட்மாஸ்ஃபியரில் உள்ள ஏரோடைய ஃப்ரிக்ஷன் வந்து அதனுடைய கல்லுடைய சர்ஃபேஸில் வந்து ஒரு ட்ராஜெக்டரியை ஏற்படுத்தும், அது வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அதனால் வந்து அதோடைய டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் சர்ஃபேஸ் அடையிறதுக்கு. இந்த ஒரு ரீசனால் தான் வந்து இந்த ஒரு சின்ன வேரியேஷன் ஏற்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு வந்து திடீர்னு ஒரு இடத்துல வந்து டேப் இல்லாதப்ப ஒரு பில்டிங்கோட ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வே அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.